அது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இரத்த நாளத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. முக்கியமாக இந்த இரண்டு பேர், அதாவது பால்ராஜ் என்ற ஆனந்தன் இருவருக்கும், அவர்கள் வந்து ஒரு வயிறு வலி என்று ஒரு அவசரமான நிலைமையில், உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் வந்தார்கள். அவர்களுக்கு அந்த இரத்த நாள வீக்கத்தினால் தான் இந்த வயிறு வலி என்று அதை கண்டுபிடித்து அதை அறிந்து உடனடியாக அந்த இரத்த நாள வீக்கத்தை சரி செய்வதற்காக ஒரு அவசரகால ஒரு சிகிச்சையாக இந்த சிகிச்சை அளிக்கப்பட்டது. முக்கியமாக இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், இந்த சர்ஜரி, அதாவது இந்த அறுவை சிகிச்சை மிகவும் கடினமான அறுவை சிகிச்சை, மிகவும் அரிதான அறுவை சிகிச்சை. ஏனென்றால் இது இரத்த நாள வீக்கம் மட்டுமல்ல, அந்த இரத்த நாள வீக்கம் அது வெடித்து அதற்குள்ளேயே, அதாவது வெடித்து அதையே வந்து அடைச்சிக்கிடுச்சு, வெடித்து அடைத்து விட்டது. ஏன்னா அதனால் எந்த நிமிடமுமே மறுபடியும் வெடிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலையில்தான் இந்த நோயாளிகள் வந்தார்கள். நமது இரத்த நாள அறுவை சிகிச்சை நிருபர்கள் அதை, மற்றும் நமது மயக்க மருந்து நிபுணர்கள் மிகவும் சாதுரியமாகவும் மிகவும் திறமையாகவும் அதை எடுத்து, அதாவது எமர்ஜென்சி சர்ஜரியாக எடுத்து அவர்கள் இருவருக்கும் அறுவை சிகிச்சை செய்து காப்பாற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை, அதாவது கண்டெய்ன்டு ரப்சர் என்ற அறுவை சிகிச்சை வந்து இந்த வருடத்தில் நாங்கள் இந்த இரண்டு கேஸுகளுக்கும் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு நோயாளிகளுமே அடுத்தடுத்த நாள்களில் வந்திருக்கிறார்கள். இது வருவதற்கு காரணம் என்னவென்றால், கொழுப்பு படிவதால் மற்றும் மது அருந்துதல், சிகரெட் குடித்தல், அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர்டென்ஷன் என்று சொல்வோம், அதாவது இரத்த கொதிப்புக்கு நாம் சிகிச்சை அளிக்காமல் நிறைய பேர் வந்து இரத்த கொதிப்பை வச்சுக்கிட்டு வந்து சிகிச்சை இல்லாமல் அந்த இரத்த கொதிப்பை நார்மல் ஆக்காமல் நம்ம வந்து நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம். அப்பொழுது இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது அது இரத்த நாள சுவரை பாதித்து, அந்த இரத்த நாள சுவர் வந்து பாதிப்பு அடைந்து அது வீக்கம் கொள்கிறது. இந்த மாதிரி நோய்கள் வராமல் நாம் பாதுகாக்க வேண்டும். முதலில் நோய் வந்தால் அதை ஆரம்ப நிலையிலேயே அறிந்து அதற்குரிய சிகிச்சை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து அது ஆரம்ப நிலையில் நம்ம பார்த்துட்டு அது வெடிக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா, கடவுள் அருளால் அது வெடித்தும், அதற்குள் கண்டெய்ன்டு ரப்சர் என்று சொல்லக்கூடிய வெடித்தும் உயிருக்கு ஆபத்தாக இல்லாமல் அதே மூடிவிட்டது. அது எந்த நேரமும் மறுபடியும் வெடிக்கலாம் என்ற நிலைமையில் நமது மருத்துவர்கள் மிகவும் திறமையாக அதை சரி செய்து ஒரு நல்ல சிகிச்சை அளித்துள்ளார்கள். இந்த சிகிச்சை வெளியே செய்வதற்கு, அதாவது நமது பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் செய்வதற்கு வந்து 8 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரலாம். அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் நீங்கள் பார்க்கிறீர்கள், மிகவும் திடகாத்திரமாக மிகவும் ஆரோக்கியமாக இன்று உங்கள் முன் உட்கார்ந்திருக்கிறார்கள். அதுவே வந்து ஏனென்றால் இந்த சிகிச்சையில் பல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற விளைவுகள் இருக்குது. சில நேரம் வந்து காலுக்கு போகிற ரத்தம் குறையிறதுனால வந்து காலில் வந்து காலை கூட வந்து சூம்பி போயிடலாம், இந்த எம்போலைசேஷன் நடக்கலாம். அதே மாதிரி வந்து ஹார்ட் அதிகமாக துடுக்கிறதுனால ஹார்ட் வந்து இருதயம் நிற்கலாம். சில நேரங்களில் வந்து எம்போலை, அதாவது பக்க இது பேராப்ளிஜியா எனப்படும் வந்து நோய்கள், வாத நோய்கள்லாம் ஏற்படலாம். ஏனென்றால் நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுற இடம் வந்து அதிகமான இரத்த ஓட்டம் உள்ள இடம். இதில் வந்து என்னென்னா, அப்படி இரத்த ஓட்ட இடத்துல நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறப்ப இரத்தத்துடைய அளவும் அதிகமாக போகும், இரத்தத்தினுடைய அளவும் அதிகமாக போகும். அதற்கு 6 பாட்டில் 5 பாட்டில் இவங்களுக்கு கொடுத்து உடனடியாக நாங்கள் வந்து சிகிச்சை அளிச்சுருக்கோம். முதுகு வலி இருக்கலாம், வயிறு வலி இருக்கலாம், சில நேரம் வந்து படபடப்பு மாதிரி கூட வரலாம். 6 மணி நேர சிகிச்சை. Gracias.